இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். கோணங்குளம் அணுமின் நிலைய வாயிலில் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போன நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த களந்தபணியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு பணிக்கு சென்றவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை அணுமின் நிலைய வாயிலில் நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பணி முடிந்து திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அந்த இருசக்கர வாகனத்தில் தனது மனைவியின் பிறந்தநாள் பரிசாக தங்க கம்பல் ஒன்றும் வாங்கி வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வெங்கடேஷ் கூடங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னர் போலீசார் அப்பகுதி சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது சாலையில் இருசக்கர வாகனத்தை சந்தேகத்திற்குரிய 2 வாலிபர்கள் தள்ளிக்கொண்டு செல்வதும் பின்னர் இருவரும் வாகனத்தை அடையாளம் தெரியாமல் இருக்க கருப்பு வண்ண பெயிண்ட் அடித்து நம்பர் பிளேட் ஆகியவற்றை மாற்றி சாலையில் ஓட்டி வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இருவரையும் கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனா்.